யாரும் இல்லை. காதலிக்க தேவை மனதே தவிர, காதலிக்க தேவை உடல்களே தவிர, மனதும் உடலுமே தவிர, அது ஆணாக இருக்க வேண்டும் பெண்ணாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பது போன்ற சில தத்துவங்கள் இப்பொழுது புறப்பட்டு வெடித்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், காதலிக்க மனது போதும் என்று ஊரின சேர்க்கையாளர்கள் இன்றைக்கு குறிப்பிட்டு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு அணை போட்டு தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலையாய தீர்ப்பு. ஆக இந்த பிரச்சனையில் இந்த தீர்ப்புகள் திருத்தப்படுமா, இந்த தீர்ப்புகளில் மாற்றம் வருமா, ஊரின சேர்க்கையாளர்களினுடைய இந்த போர்க்குரல் அவர்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்குமா என்பது குறித்த விவாதம் இதோ தொடர்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் ஓரின சேர்க்கைக்கு எதிரான கருத்துக்கத்தையும் குறிப்பிட்டு சொன்னீர்கள். அது சட்டத்தை சார்ந்தே அமைந்திருக்கிறது. இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் நீங்களும் ஒரே பார்வை பார்த்திருக்கிறீர்கள் என்றே புலப்படுகிறது. ஆனால் ஓரின சேர்க்கையாளர்கள் இந்த பிரச்சனையை விடுவதாக இல்லை. அவர்களுடன் இணைந்து மத்திய அரசும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை நிறுத்துவதாக இல்லை. அப்படி என்று சொன்னால், மத்திய அரசு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான அடுத்த நிகழ்வில் எப்படி முடிவெடுக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் இருக்குது சார். சப்போஸ் உச்சநீதிமன்றம் ஒரு சட்டம் தவறு அல்லது சட்டம் சரி அப்படின்னு சொல்லிட்டுனா, பார்லிமெண்ட் அந்த பவர் சட்டம் எங்களுடைய பவர்னா இருக்கிற சட்டம் சரியாக தவறு சொல்லி பவர் சட்டத்தை திருத்துவதோ சட்டத்தை மாற்றுவதோ பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு. இப்போ நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஏதாவது அப்படிப்பட்ட அந்த தீர்ப்பில் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீர்களா இது குறித்து மேலும்? அது நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்ன காரணம்னா, அது நிறைய பண்ணியிருக்காங்க. அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னது, இந்த தீர்ப்பு வந்து அரசுக்கு ஒத்து உள்ளன, சட்டத்தை மாற்றிடுவாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அந்த பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்டில் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து நிற்க முடியாது சொன்ன உடனே இவங்க அரசு கொஞ்சம் அது அமன் பண்ணாங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க, இந்திய தண்டனை சட்டம் 376வது பிரிவு, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வாசகங்களை அப்படியே திருப்பி செயல்படுத்தி இருக்கிறீர்கள் நீங்கள்? ஆமாம், ஆமாம். சட்டம் 300, இப்போ என்ன கொஸ்டின் பிஃபோர் தி டெல்லி ஹைகோர்ட்னா, 377 கான்ஸ்டியூஷன்லேயே வேலடா இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது அங்கே வந்து ஜஸ்டிஸ் ஷா சொன்னது என்னென்னா, வேலிட்னு சொன்னாங்க, நாட் வேலிட்னு. இல்லை, இப்போ நீங்கள் கர்நாடகம் தமிழக அரசு தமிழ்நாட்டில் நீதியரசராக இருந்திருக்கிறீர்கள், பணியாற்றியிருக்கிறீர்கள், நீதிபதியாக நீண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த இம்மாதிரியான வழக்குகள் உங்களிடத்திலே வந்து அதற்கான தீர்ப்புகள் ஏதாவது கொடுத்துருக்கிறீர்களா, அல்லது அந்த அந்த காலகட்டத்தில் நான் இருந்த காலகட்டத்தில் இது மாதிரி நிகழ்வுகள் ஏறலை? என்ன காரணம்னா, அதிகமாக நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, இது மாதிரி வழக்குகள் பதிவாகவில்லை. இப்போது இந்த இடத்துல மூன்று விதமான கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. ஒன்று உணர்வு, இரண்டாவது வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுனால கூட அன்னாச்சல பிரச்சது ஆகுது, மூன்றாவது வந்து நீங்கள் வந்து காண்டோம் போட்டு பண்ணால் அது சட்டத்துக்கு விரோதமான மூணு, அதுக்கு மூணு கடவுப்பட்டிருக்கேன். ஒன்று உணர்வு, சட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா, மென்ஸ்ரியா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அதாவது கொலை பண்ணுகின்ற பொழுது வேண்டுமென்றே கொலை பண்ணினான், கொலை பண்ணுவதன் மூலமாக அவர் இறந்து விடுவார் என்று தெரிந்து கொலை பண்ணதுன்னா மென்ஸ்ரியா. அது ஒன்று தான் கிரிமினல் சட்டத்தில் வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும், வேறு எங்கும் உணர்வுக்கு மதிப்பில்லை. எனக்கு உணர்ச்சி வந்துச்சு நான் ரேப் பண்ணிட்டேன், உணர்ச்சி வந்துட்டு திருடிட்டேன், உணர்ச்சி வந்துட்டு சங்கில் அடிச்சுன்னு சொன்னால் அங்கே உணர்வுக்கு மதிப்பு கிடையாது. இந்திய தண்டனை சட்டம் மட்டுமல்லாமல் எந்த குற்றம் பண்ணக்கூடிய குற்றத்தை பற்றி பேசக்கூடிய சட்டமும் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும். உணர்வுகளுக்கும் நன்னடத்தை விதிகள் பொருந்தும். பொருந்தும், அது மட்டும் இல்லை, உணர்வுகளுக்கு சட்டம், உணர்வு காரணமாக நான் செய்தேன்னா சட்டம் வந்து மன்னிப்பதில்லை. ஒருவேளை குறைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சடன் ப்ரொவகேஷன் அப்படிங்கிறாங்க, ஒரு மனைவியும் மாற்றவனும் பெட்ல இருக்க பார்க்குறான், பார்த்தவனும் அவனை கொலை பண்ணிடுறான், சடன் ப்ரொவகேஷன், அதனால் வந்து அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை குறைக்கிறாங்க, குற்றமே பண்ண சொல்கிறதில்ல. ஒன்று ஆ உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிங்க சொன்னால் நீங்கள் வந்து பண்ண முடியாது. ரெண்டாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது எல்லாத்துக்கும் உணர்வு இருக்குது, அதாவது எவ்ரிபடி அது காட்டே ஃபீமேல், ஐ காட் ஃபீமேல் குரோசம்ஸ் இன் மீ, யோ காட்டே ஷீ அது காட்டே மேல் குரோசம்ஸ் இன் மீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து வேறு கருத்து. என்ன காரணம்னா, நானே சொல்வேன், நான் இன்றைக்கு வந்து ஒலிம்பிக்கில் ஓடக்கூடிய பெண்மணி வந்து ஆண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட பதக்கத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, அவள் வந்து ஆண் அல்ல, பெண் அல்ல, பெண்ணின் உரிமை இருக்கிற ஆண் ப்ரூவ் பண்ணிக்காங்க, அது வேறு நிலை. அதாவது ஒரு அந்த பெண்ணாக இருக்கிறதுனால எனக்கு ஆண்டிய உரிமை இருக்குது, அதனால் பெண்ணோடு சேரணும்னு சொல்கிறது வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒன்று, இரண்டாவது வந்து அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது
ஒரு ரூமுக்குள்ளே போகிறீங்க என்ன பண்ண தெரியாது அப்படின்னா அவர் சொல்கிறது கரெக்டு. ஈவன் மனை அதாவது ஒரு சட்டத்தை நம்ம சட்டம் எந்த அளவுக்கு ஒரு நீதியை அதாவது சமுதாய நீதியை போதுன்னா மனைவியை கூட கணவன் கற்பழிக்க முடியும். மனைவியின் கன்சென்ட் இல்லை என்றால் அது கற்பழிக்க முடியும். அதாவது மாறாண்டு அதாவது நம்ம என்னென்னா ஒரு இயற்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஆணும் பெண்ணும் எவ்வாறு உறவு செய்வதுன்னு ஒரு முறை இருக்குது. அந்த காலத்தில் சொல்ல இன்னும் சொல்ல போனால் நான் கேள்விப்பட்டது பாட்டிகள் பாட்டனும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நைட் வந்து இவர் கமெண்ட் டெல் அஸ் ஹவு டு டூ தட் இல்லை இப்போ அவங்க ஒரே நிமிஷம் முடிச்சிடலாம். அதாவது ஆக இவர்கள் சொல்கிறது அதுவும் அதாவது 370 அதுவும் அஃபன்ஸ் தான். இரண்டு மூன்றாவது வந்து இவருக்கு சொல்கிறாரு நான் வந்து எங்கேயோ எங்கே பண்ணாலும் ஒன்று தான் சொன்னேன்னா சி ஒன்லி வந்து அஃபன்ஸ் இஸ் ப்ராட் டு த நோட்டீஸ் ஆஃப் தி கோர்ட் நோட்டீஸ் ஆஃப் த போலீஸ் வி டேக் கான்சியஸ் அது உலகத்தில் வந்து அதாவது நீங்கள் சொல்றது குற்றங்கள் வந்து வழக்கு தன்மைக்காக காவல் நிலையத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் வருகிற பொழுது தான் குற்றம் தெரியும் உங்களுக்கு. குற்றம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சப்போஸ் ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணிருக்கோம் யாருக்கு தெரியும் தெரியாது இல்லையா. அதை நீங்கள் சட்டபூர்வமாக பண்ணாதீங்க. சட்டபூர்வம் பண்ணிச்சுன்னா அப்போ இவர் ஒரு ஓப்பனிங் பண்டோரஸ் பாக்ஸ். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் இதை வந்து சட்டபூர்வமாக பண்ணாதீங்க இளைமறைவு இளைமறைவு காயாக உங்கள் இளைமறை அது மனசில் பயம் இருக்குல்ல சட்டம் தண்டிக்கும் பயத்தோட பண்றீங்க. அதாவது திருடுறான் சார் 1000 பேர் திருடுறான் அவனுக்கு தெரியாமல் இருக்கு தெரியும் திருடுறான் ஆனா அவனுக்கு பயம் இருக்கிறதால வந்து சமுதாய நீதினு ஒன்று இருக்குது சட்ட நீதினு ஒன்று இருக்குது சமுதாய கல்ச்சர் ஒன்று இருக்கு. மூணாவது கல்ச்சரை பற்றி பேசினாங்க சார் நம்ம நாடு மட்டுமல்ல எந்த நாட்டிலுமே கலாச்சாரம் வந்து என்றைக்குமே காக்கப்பட்டிருக்கிறது அது முக்கியமாக தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டுக்கும் நம்ம நாட்டில் கலாச்சாரம் சேர்ந்ததாக இதே கிடையாது. அதாவது அதாவது அந்த தலைவன் தலைவி நாள் நாள்லேருந்து அல்லது களவு கற்பு சொல்கிறாங்க இல்லையா அந்த நாளிலிருந்து களவு கற்பு வந்த நாளிலிருந்து கலாச்சாரம் காக்கப்பட்டிருக்கிறது இது அதாவது அனுபவபூர்வமான கடந்த கால நிகழ்வு உங்களுக்கே தெரியும். இப்போ நீதிமன்றங்களிலே தேங்கி கிடக்கக்கூடிய விவாகரத்து வழக்குகள் கலாச்சாரத்தை கட்டி காத்து தான் உருவானது. அதான் தப்பு அதான் சொல்ல வரேன். அதாவது அந்த கலாச்சாரத்தை ஏற்கனவே குலைத்து கொண்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு வரும்போது இன்னும் கலாச்சாரத்தை குலைப்பதற்கு முயற்சி தேவையான்னு கேட்குறேன். கணவன் தலையிலே கல்லை போட்டு மனைவி கொன்றாள் என்கிற பல்வேறு விதமான கலாச்சாரம் எல்லாம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஏராளமாக அதாவது கலிகாலம் அது ஒரே ஆன்சர் கலிகாலத்தை வந்து மக்கள் மனது மாறுது மாறுது அந்த அந்த மனது இப்போ மனைவி கலிகாலம் மேல பழிய போட்டீங்க நீங்க இல்ல காலத்தின் கோலமா இருக்கு அதான் கஷ்டமா இருக்கு எனக்கு. அப்புறம் ஒன்னே ஒரு சொல்லி ஒரு கேள்வி நீங்க பதில் சொல்ல இந்த காண்டம் இயற்கை அதாவது என்ன சொல்றா இயற்கைக்கு முரண்னு சொல்ல முடியும். என்ன காரணம்னா அதாவது இது லீகலி ரெகனைஸ்டு மேட் என்ன காரணம்னா நாட்டினுடைய அதாவது ஜனத்தொகையை குறைக்கணும் அட் த சேம் டைம் வி டோன்ட் டு ப்ரொடியூஸ் மோர் அதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு ஒன்று கருத்தடை பண்ணாங்க. இரண்டாவது வந்து இது மாதிரி காண்டம் யூஸ் பண்ணு அல்லது வந்து வேற யூஸ் பண்ணு சொன்னாங்க. இது வந்து தவறுன்னு சட்டபூர்வமாக ரெகனைஸ் பண்ணது யாரும் இன்றைக்கும் யாரும் குரல் எழுப்பலை. என்ன காரணம்னா அவளுக்கு தெரியும் என்னுடைய விளைவு என்ன அப்படின்னு. இன்றைக்கி வந்து சைனாவில் வந்து ஒரு குழந்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இருவர் நமக்கு இருந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆரம்பிச்சு என்ன அது விளைவு என்ன கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்பி இருக்காது தங்கச்சி இருக்காது நாளைக்கு மாமா இருக்க மாட்டான் மச்சா இருக்க மாட்டான் தனி மனிதனாக தீவாக மனிதன் வாழ்ந்தானே என்ன ஆகும் கதை யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மக்கள் தொகையை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஓரின சேர்க்கையாளருடைய திருமணத்தை அங்கீகாரம் செய்தால் அதாவது ஒரே ஒரு பிரின்சிபல் சொல்லிடுறேன் ஒன் ராங் கேனாட் மேக் அனதர் ராங் ரைட் அது வந்து சட்டமல்ல மாரலி. ஒரு தவறு செய்வதை மற்றொரு தவறு செய்வதனால சரிபட முடியாது. அது தவறு இல்லைன்னு யாரும் நெஞ்சுக்கு சொல்லட்டும் சார் நான் சொல்ல விட்டுறேன் சார். அதாவது என்ன சொல்லுங்க தவறு பண்ணுவேன் ஆனால் அதனுடைய விளைவுகள் நான் நானே பண்ணுற காரணத்தால் என்னை விட்டுருங்க. அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது வந்து அரசு வந்து சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தால்தான் இவர்களுக்கு பாதுகாப்பு அமையும் என்று சொல்லுகிறேன். நிச்சயமாக பாதுகாப்பு என்று சொல்லிவிட்டீர்கள். பாதுகாப்பு கேக்குறாங்கல்ல அதாவது நீங்க கேக்குறீங்களே இப்போ சட்ட பாதுகாப்பு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில இடத்துல வந்து இப்போ அரசியல் ஊழல் நடக்குது 1000 பேர் சாப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்து தான் இருக்குது அவங்கள கொண்டு போய் உள்ள வச்சாதான் தெரியும். இல்லை இப்போ நீங்கள் மலாய்க்கா இப்போ நீதியரசர் பேசுனதுலேருந்து நிறைய கிரகிச்சிருப்பீங்க. இப்போ பாலின சிறுபான்மை அப்படின்றது வந்து சொன்னாலும் கூட இந்த சிறுபான்மை மைனாரிட்டின்னு நான் எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல இதில். ஏன்னா இதில் பெரும்பான்மையான விஷயங்கள் அடங்கியிருக்குது. ஒரு ஆய்வின் மூலமாக எடுக்கப்பட்ட ஒரு சர்வேவில் பார்த்தீங்கன்னா இது பெரும்பான்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் சிறுபான்மை பாலின சிறுபான்மைக்கு குரல் கொடுப்பது போன்ற ஒரு அமைப்புகளைத்தான் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வெளியே வந்து போராடுகிறவர்கள் வேண்டுமானால் சிறுபான்மையாக இருக்கலாமே தவிர
ஒட்டுமொத்தமாக இது ஒரு பெரும்பான்மை குரல்தான். அந்த பெரும்பான்மையினுடைய உரத்த குரல்தாக இருக்கிறது. இப்போ அவர் அது சொல்லிட்டாரு, சட்டத்திலே இந்திய தண்டனை சட்டத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நீதிபதிகள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாலும் கூட, இந்த ஓரின சேர்க்கை சாதகமான விஷயம் பாதகமான விஷயம் இரண்டுமே இன்றைக்கு சமூகத்தின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை போன்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருநங்கை சமூகம் ஒட்டுமொத்தமாக ஓரின சேர்க்கைக்கு ஆதரவு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது, இதுல மாற்று கருத்தே உங்களிடத்துல கிடையாது இல்லையா? அது அதுக்கு என்ன வாத அழுத்தமான வாதத்தை வைக்கிறீர்கள்? அதாவது 2009ல வந்து டெல்லி ஹைகோர்ட் சொன்ன உடனே இந்தியாவில் அத்தனை எல்ஜிபிடி கம்யூனிட்டி முன் வந்தாங்க. நாங்கள் வந்து ஸோ அண்ட் ஸோ, நான் லெஸ்பியன் ஐ அக்ரி, நான் கே ஐ அக்ரி, நான் டிரான்ஸ்ஜெண்டர், வெளியே வந்து ஒரு ஒரு புது ஃபேஸை வந்து அவங்க காட்டினாங்க. அப்போ வந்து எங்கள் ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட் என்ஜிஓக்கிற ரொம்ப ஈஸியாச்சு அவங்கள வந்து இப்போ ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆனால் இன்னைக்கு இவ்வளோ நாள் 2009 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வெளியே வந்து அவங்கவுங்க கப்பல்ஸோட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் வெரி கம்ஃபர்டபுள், அவங்க வேலை வேலைக்கு போகிறாங்க, இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஐ எம் டாக்கிங் ஓன்லி வித் த கே பீப்புள்ஸ், ஓகே. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி க்ரைம் சொன்னோன்னே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம 5 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அந்த 5 பேரில் நான் சொல்ல நான் வந்து கே சொல்லிட்டு, அந்த அப்போ இருக்க அந்த லா வந்து அந்த 4 பேரும் கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஓகே இவங்க கே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு எங்கள் லா அந்த 4 பேரும் கிரிமினல் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுது, அவங்களால அந்த கம்ஃபர்டபுள்னஸ் அங்கே இருக்க முடியாது. மூணாவது, வீட்லேயே வந்து சிலவங்க சொல்லி இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க, கே பீப்புள் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்க சார். அப்போ பக்கத்து வீட்டிலயோ இல்லை எதிர் வீட்லையோ வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன்லையோ யாரும் பேசுறது கூட பயப்படுவாங்க, நீ வராத உன்னை வந்து கிரிமினல் சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆகிடுப்பதோ. அது உன்ன பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து அவரோட ஃப்ரெண்டோட பைக்கில் போகிறாரு, நைட்டில் ஸ்டே பண்ணுற ஒரு நிலைமை வருது, ஸ்டே பண்ணுறாங்க, திடீர்னு வைப்பு. இப்போ உங்களுக்கு தெரியும் நைட்லலாம் வந்து போலீஸ் வந்து அங்கங்கே செக்கிங் இருக்கும். இப்போ இப்போ ஒரு பெண் தன்மை கொண்ட ஒரு ஆண் ஒரு பைக்லேயோ இல்லை எங்கேயாவது இன்னொரு ஆணோட போனால் உடனே என்ன சொல்லிடுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டு வராங்க, உடனே போடு கிரிமினல் ஆக்ட். அந்த மாதிரி ஒரு 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 செயல்பாடே இல்லாமல், அதாவது வந்து அந்த ஒரு ஜெண்டரை வச்சு அவங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. சிம்பிள், இது இப்பொழுது நடைபெறவில்லை என்று சொன்னாலும் எதிர்காலத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து செக்ஸ்ன்னு பேசுறதுக்கே ரொம்ப வந்து அச்சப்படுவோம். நான் ஸ்கூல் படிக்க சொல்ல செக்ஸ்ல ஐயோ தப்பாச்சு சொல்லிட்டு சொல்ற காலத்துல, இன்னைக்கு நம்ம செக்ஸை பத்தி சேனல் சேனல்ல இன்டர்நெட்ல எல்லாருமே வந்து ஓப்பனா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து 10th படிக்கிற பசங்க கூட நெட்ல போய் ஒரு ஏதாவது ஒரு ஒரு வாசகம் அடிச்சிருந்தா உடனே வந்து செக்ஷுவல் இதை பத்தி காட்டுறது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு அட்வான்ஸ்ல இருக்கிற இன்னைக்கு வந்து இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னா இல்ல இல்ல, ஒரு அரசு ஒரு நல்ல நோக்கத்தோட தான் நெட் எல்லாம் கொடுத்துருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து போன் நம்பர் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, எத்தனை பேர் கமிஷன் ஆபீஸ் வந்து பெண்கள் வந்து தைரியமா வராங்க, இந்த மாதிரி என் நம்பரை வந்து ஃபோன் பண்ணி நான் அசைசமா பேசுறாங்க, பேட் வாஸ்ல யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி டார்ச்சர் பண்றாங்க சொல்லி எத்தனை பேருக்கு நம்மளுக்கு தெரியுது. அதுல அண்டர் அவுட் ஆஃப் 100 ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியுது. சிவகுமார், இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா இதுல வந்து மருத்துவ ரீதியான பல குற்றங்கள் இருக்கிறது, தவறுகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இப்போ ஆண்களுக்கு ஒரே ஒரு லேயர் ஆகும், பெண்களுக்கு வந்து 7 லேயர் இருக்குன்னு சொல்றாங்க. அது தற்காத்துக்க முடியும் பெண்களால, ஆனால் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்றது வேறு, ஆணுக்கு என்பது ஒரு லேயர் இருக்குது. அதனால் உடனடியாக அவர்களுக்கு வந்து இதன் மூலமாக உடற்கூறுகள் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, எய்ட்ஸ் போன்ற கொடிய வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே இது தவறு அப்படின்ற மாதிரி மருத்துவ ரீதியான சான்று இதை வெளிப்படுத்துகிறது. ஆக இப்படிப்பட்ட தவறுகள் இதை இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நாடி போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அமையுது இல்லையா? அந்த லேயர் அப்படின்னு சொல்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னன்னா, ஆண் கிட்ட வந்து ஒரு ஆனல் வழியா உறவு கொள்றதுக்கும், பெண்கிட்ட வெஜினல் வழியா உறவு கொள்றதுக்கும் தான் நீங்க சொல்றீங்க. அதை தவிர்த்து நிறைய இருக்கு, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும், ஒரு ஆணுக்கும் ஒரு ஆணுக்கும் வெறும் வந்து ஆனல் வழியா தான் பண்ணணுன்றது கிடையாது. ஈச்சுவலா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிட்டா கூட இந்த இதை குற்றமா தான் இந்த சட்டம் சொல்லுது. வாய் வழி உறவு கொண்டாவும் நோய் கிடையாது, அதனுடைய பரவுதல் வந்து மிக 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 குறைவானது. ஏன்னா எச்சில வந்து அது உயிர் வாழக்கூடியது அல்ல, எச்ஐவி கிருமி. இப்போ இந்த ஒரு ஆண் கிட்ட வந்து அவனுடைய விந்தில் இருக்கிறது வந்து அவனுடைய வாய்வில் ஏதாவது ஒரு புண்கள் அல்சரு ஓட்ட அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பரவறதுக்கான வழி இருக்கே தவிர, மற்றபடி ஆஃப்டர் தட் த த்ரோட் அப்புறம் போயிடுச்சுன்னா அது வந்து பரவறதுக்கான சான்ஸ் இல்லை, அது வில் பி டெல். ஸோ அதனால இதை வந்து வெறுமனே வந்து ஆனல் வழியா உறவு கொள்றவங்க, எல்லா கேங் எல்லாமே ஆனல் வழி உறவு கொள்றவங்க கிடையாது, எல்லாரும் செக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறவங்களும் கிடையாது, அவங்களும் சராசரி வாழ்க்கை வாழ்றாங்க. செக்ஸ்ன்றது அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எத்தனை சதவீதம் இருக்கோ அத்தனை சதவீதம் உணர்வு தான் அவனுக்கும் இருக்குது, ஏன்னா அவனும் இயற்கையாக படைக்கப்பட்டவங்க தான்.
அதனால அது அந்த நோய் பரவறதுக்கான காரணங்களால இத செய்ய கூடாது. நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா ரெண்டு ஆண்கள் இணைந்து அந்த இருந்தாலே கை பழக்கமே போதுமானது அப்படிங்கற மாதிரி திருப்தி அடைய கூடியவர்களும் பெரும்பான்மையா இருக்காங்க. இருக்காங்க. இப்போ வந்து வெறுமனே வந்து நீல பண்டிமே தேவ இல்லையே. அதுக்கான ஒரு கேள்வி கேக்குறாரு. இந்த கை பழக்கத்துக்கு ரெண்டு பேர் தேவ இல்லையே அப்படிங்கறது. அது அவங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயம். அது நம்ம தலையில சார்ந்தது. சார் அந்த ஜெண்டர் அதுல வந்து செக்ஸ் எனக்கு எப்படி வேணும்ன்றதை யார் சார் சொல்ல முடியும்? யார் சட்டம் போட முடியும்? நீங்க வந்து அளவு எடுத்துட்டு போய் நீங்க சொன்ன மாதிரி ரூம்ல வந்து நான் இவ்வளவுதான் பண்ணணும், தப்பி தவறி என்னுடைய வைஃப் என்னோட ஆண்குறிய பிடிச்சு ஒரு தடவை ஏதாவது பண்ணிட்டால்னா அதை தப்புன்னு சொல்லுதே சட்டம். எப்படி அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியும்? கலவியில வந்து நம்ம என்ன வரையறை வச்சுட்டு நம்ம பண்ண முடியும்? அது விருப்பம் சார்ந்தது. இன்னொன்னு ஐயா சொன்னது வந்து உணர்வு அப்படின்றாரு. இந்த உணர்வை மாத்திட்டு எனக்கு வேற உணர்வு வேணும்னா நான் எங்க போக முடியும்? யார் பண்ணுவா உணர்வு பண்ணக்கூடிய? நீங்க பைத்தியம் ஆயிடுவீங்களா? அப்படி கிடையாது. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் என்ன தேவையோ அதே தேவைதான். உணர்வு வந்து சட்டத்தில் இடமில்லைன்னு சொன்னேன். உணர்வுக கட்டுப்படுத்துறது அது உங்க இஷ்டம். உணர்வு என்பது உணர்வின் காரணமாக சட்டத்திலே உங்களுக்கு குற்றம் என்று சொன்னார். உணர்வுக்கு வந்து இடம் கொடுப்பதனால சட்டம் இல்ல. அவர் பிராக்டிக்கலா தானே பேசியிருக்கார். நீங்க கோபப்படல. அவர் சொன்னது ஒரு தப்பா சொல்றாரு. உணர்வு என்பது சட்டத்தின் மூலமாக நான் சொன்னேன்னு சொல்றேன். அப்படி சொல்லலை. உறவு கொள்வது குறித்து மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவர்களும் சரி சித்த மருத்துவர்களும் சரி பல கருத்துக்களை குறிப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பல நேரங்களில் சொல்றது கூட பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்துக்கு பொருந்தாத பல விஷயங்களையும் மருத்துவர்கள் குறிப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல தொலைக்காட்சிகள், இன்றைய எல்லா தொலைக்காட்சிகளும் பரவலாகவே வந்து கொண்டிருப்பதையும் பார்த்து ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னாக்கா பெரும்பான்மையான மக்கள் ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம்னா ஓகே, யாரும் அப்செக்ட் பண்ண மாட்டாங்க. இது சிறிய பான்மை மக்கள், அதுவும் வெளிப்ப அந்த சிறுபான்மையான மக்கள்லயும் கொஞ்சம் பேர் தான் வந்து சரி சிவகுமார் இந்த பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இப்ப நீங்க ஓரின சேர்க்கையாளர்னு பகிரங்கமா வெளியே வந்திருக்கீங்களான்னு கேக்குறேன். என்னோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வந்து என்னன்றது யாருக்கும் தேவையில்லாத விஷயம். இப்ப நான் கேட்க கூடாதுன்றீங்க. ஆமா, அது தனிப்பட்ட உரிமை. அது ஒருத்தருடைய தனிப்பட்ட உரிமை. நான் என்ன மாதிரியா இருக்கலாம்ன்றதும் நான் என்ன மாதிரி ஆக்டிவிட்டியில ஈடுபடுறேன்றதுதான் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காகவும் இருக்கலாம் இல்லையா? நீங்க அவசியமே கிடையாது. சட்டத்தில் வெரி வேர்டு அன்நேச்சுரல். அதாவது நீங்கள் காட் கோ பேக் டு த ஆப்ஜெக்டிவ் ரீசன்ஸ் ஒயில் 377 எனாக்டட். ஒரு சட்டத்தில் ஒரு செக்ஷன் ஏற்படுறதுக்கு முன்னால் அதை அனலைஸ் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு வந்து 10 பேரோட அனலைஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால் அதில் நேச்சர்னா என்ன அன்நேச்சுரல்னு சொல்லித்தான் அது அடிப்படையில் வேர்ட் அன்நேச்சுரல் பெஸ்ட் மென்ஷன் எழுதப்பட்டிருக்கிறோம். அது எல்லாம் சொல்லிருக்காங்க. போதுமான வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா. இப்போ நான் அவர்கிட்ட கேட்ட தனிப்பட்ட கேள்வி என்பதோடு மட்டுமல்ல,
இந்த பிரச்சனையில முன் வந்து வருகிறவர்கள் வெளிப்படையாக வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் வந்து ஆணுடன் ஆண் சேர்ந்து வாழக்கூடிய அந்த தன்மை புலப்படுத்துகிறது. ஆகவே இந்த கம்யூனிட்டி என்பது இப்பொழுது வந்து வெளிப்படையாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த கேள்வி அமைந்திருக்கிறது. ஏன் நான் வந்து குறுக்கிட்டு பேசினேன் அப்படின்னு சொன்னாக்கா, பொதுவாகவே யாராவது வந்து இந்த விஷயத்த பேசினா அவங்க மேல ஒரு லேபிளோ ஒரு ஏதோ முத்திர குத்துற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு நல்ல ஒரு ஒரு டாக்டரோ ஒரு லாயரோ வந்து எங்க இஷ்யூ எடுத்து பேசினாங்கன்னா இவங்களும் அப்படிதான் இருப்பாங்களோ அமைப்பினுடைய ஓரின சேர்க்கை ஆதரவாளர் சொல்லுகிற பொழுது ஆதரவாளர் தானா அல்லது அப்படி வாழ்ந்து காட்டுகிறவரா என்று கேட்டு சொல்லுவதற்காகத்தான் அப்படி கேட்டேனே தவிர அது ஒண்ணும் தவறா நான் இல்ல. நான் உதாரணத்துக்கு என்ன சொன்னா, மீடியால பேசிட்டு இருக்கிறோம், பொதுமக்களுக்கு பொதுவா போய் சேரட்டும்ன்றதுனால. ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு பெண்மையா நடந்தா கூட அவங்க ஒரு ஒருணச்சேர்க்கையாளர் இல்ல. இப்ப நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி வந்திருக்கிற காரணத்தால சில கேள்விகள், ரெண்டு கேள்விகளை உடனடியாக அவங்க நீங்க பதில் சொல்லணும் அதுக்கு. அதாவது நீங்க தொடர்ந்து இந்த பிரச்சனையிலே இவர்களுக்கு ஒருணச்சேர்க்கையாளருக்கு ஆதரவாக திருநங்கை அமைப்புகளும் தொடர்ந்து இணைந்து இருக்கும் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா இருப்பீங்க. அதோட பெண்கள் அமைப்புகளும் இணைந்திருக்கு, சமூக ஆர்வலர் அமைப்புகளும் இணைந்திருக்கிறது. அதை நம்ம ஒத்துக்கணும் அந்த பிரச்சனையை. இப்ப நீங்க தொடர்ந்து இந்த சட்ட திருத்தம் திருத்தப்பட வேண்டும், அரசு உங்களை இந்த பிரச்சனையில் உரிய கவனம் செலுத்தி சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வரையிலும் தொடர்ந்து போராடுவீங்க. நிச்சயமா நிச்சயமா, எங்களோட முழு மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்க வந்து இந்த இஷ்யூக்காக நாங்க போராடுவோம். இதுவரையில் இந்த ரெண்டு தீர்ப்புகள் வந்த போதும் நீங்கள் இதற்கு தொடர்ந்து போராட்டம்? நிச்சயமா, நாங்க போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தோம். ரிவ்யூ பெட்டிஷனுக்கு நாங்க தனிப்பட்ட நபர் மூலமா வந்து பெட்டிஷன் எழுதிருந்தோம், அதை எல்லாமே சேர்த்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. நாங்க தொடர்ந்து நாங்க இந்த டயலாக்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த செயினை வந்து இப்ப ஸ்டேட் லெவல்ல தான் வச்சிருக்கீங்களா இல்ல நேஷனல் லெவல்ல? நேஷனல் லெவல்லே இருக்கு, பட் நாங்க இங்க ஸ்டேட் லெவல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். அங்கங்க அந்தந்த ஸ்டேட்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்க நேஷனல் லெவல்லயும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய போராட்டம் பண்றதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா நாங்க ஓய மாட்டோம், போராடிக்கிட்டே தான் இருப்போம். நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆகவே பொறுப்பானவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே வந்திருந்து இன்றைக்கு சமூகத்திலே தொடர்ந்து நாடெங்கிலும் பரபரப்பாக அலசப்பட்டு வந்து கொண்டிருக்கிற தீர்ப்பு இது. இடஒதுக்கீடு தீர்ப்பை விட அதிகமாக அனைவரும் உற்று கவனிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய தீர்ப்பாகவே இது அமைந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் சட்ட ரீதியாக பல தவறுகள் இருக்கின்றன என்கிற ஒரு கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டன. அதே மாதிரி ஊடகங்களும் அதை எழுதி வந்து கொண்டிருக்கின்றன. தீர்ப்புகள் திருத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நம்முடைய நீதியரசர் ஐயா வள்ளிநாயகம் அவர்கள், இது சட்ட ரீதியான தவறுகள் தான், கலாச்சார ரீதியான தவறுகள் தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தீர்ப்பும் அந்த அடிப்படையில் தான் அமைந்திருப்பதாகவும் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். இயற்கைக்கு மாறான உறவுகள் இன்றைக்கு கூடாது என்ற கருத்து அவருக்கு உரியதாகவும் அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகவும் இங்கே அதை வெளிப்படுத்தினார். மலாய்க்கா போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த ஒருணை சேர்க்கையாளர் விவகாரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது என்பது கலத்தினுடைய கட்டாயம். வளர்ந்து வருகிற இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சூழல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு அவைகளுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு அவசியம், அதை இந்த அரசு வழங்கிட வேண்டும் என்ற கருத்தை இங்கே வலியுறுத்தி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே சிவகுமார் அவர்கள் இது வந்து சிறுபான்மை என்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பெரும்பான்மையாக இன்றைக்கு வந்திருக்கிறது. இவர்களுடைய பிரச்சனையை கண்டிப்பாக தீர்க்க வேண்டும். இது சிக்கல்கள் அல்ல, இந்த சிக்கல்கள் என்று கருதி கொண்டிருக்கிறவர்கள் சிக்கலாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இதில் சுமூகமான நடவடிக்கை எடுக்க முடியும். ஆகவே சுதந்திரமாக வாழ அனுமதியுங்கள் என்பது போன்ற ஒரு பிரச்சனையை குறிப்பிட்டு சொன்னார்கள். சங்கரி அவர்கள், இந்த பிரச்சனையில் ஒருணை சேர்க்கையாளருடைய கோரிக்கை நியாயமானது, அதே நேரத்திலே இயற்கைக்கு முரணான என்கிற ஒரு தன்மைக்கு அவர் கொடுத்த பல்வேறு விதமான விளக்கங்கள் ஆச்சரியமூட்டிய வகையாக இருந்தாலும் கூட இது இன்றைக்கு நாடு முழுக்க கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்விகளாகவும் இருக்கிறது. இயற்கைக்கு முரணானது என்று சொல்லுகிற பொழுது இப்பொழுது நாம் காண்டம் என்று உபயோகப்படுத்திக் கொள்கிறோமே, அதுவே இயற்கைக்கு முரணானது தான். இன்றைக்கு ஆரம்பத்திலே இலைத்தழைகளை நாம் உடுத்திக் கொண்டிருந்தோமே, இப்பொழுது சேலைகளையும் நவீன ஆடைகளையும் உடுத்துகிறோமே, இது கூட இயற்கைக்கு முரணானது தான் என்பது போன்ற இவருடைய விளக்கங்கள் சற்றே வித்தியாசமாக இருந்தாலும் இந்த பிரச்சனையில் அரசு மறு ஆய்வு மனுவினை செய்தது. ஏற்கனவே 2009
டெல்லி நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வரவேற்ற ஊரின சேர்க்கையாளர்களும் மற்றும் திருநங்கைகளும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இன்றைக்கு அடியோடு வெறுக்கிறார்கள். அதே நேரத்திலே சட்ட பாதுகாப்பும் சமூக பாதுகாப்பையும் வழங்க வேண்டியது அரசினுடைய கடமை. நிச்சயமாக இது அரசினுடைய கைகளில் ஒப்படைத்திருக்கிறோம். ஆகவே இந்த பிரச்சனையில் அரசு சட்ட திருத்தத்தை செய்து உரிய வகையில் இதை நாடு முழுக்க நடைமுறைப்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். நம்பிக்கையோடு காய்களை நகர்த்துங்கள் என்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு அவர்கள் முன்வைத்திருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் தொடர்ந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் விவாதித்து மக்கள் மத்தியிலே மக்களுடைய சிந்தனைக்காக இதை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பிரச்சனைகளை வழங்க நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த வகையில் அறத்தின் கைகள் உயரட்டும், அறிவு கூர்வாள் சுழலட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். உரிமை குரல் உங்களுக்காக, தமிழ் சமூக மக்களுக்காக இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுடன் தொடர்ந்து பாயும்.